அரசியல் கைதிகளை
கைதிகளை சிறைச்சாலை சிறைச்சாலை சிறைச்சின் மரணத்திற்கு மகாதேவன் மரணத்திற்கு மகாதேவன் மரணத்திற்கு மகாதேவன் மரணத்திற்கு சகாதேவன் 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 மரணத்திற்கு பயங்கரவாத சட்டத்தை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சகாதேவன் என்ற நபர் 15 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவருடைய உடல்நல குறைவு காரணமாக சிறுநீரகம் செயலிழந்து போன காரணத்தால் உயிரிழந்ததாக வந்து தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சாவினால் எங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கம் வேண்டுமென்றே தான் இந்த சாவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சிறைச்சாலையிலே அப்படிப்பட்ட ஒரு நோயினால் ஒருவர் இறக்கின்றார் என்று சொல்லியிருந்தால் அதற்குரிய முழு பொறுப்பையும் சிறைச்சாலை நிர்வாகம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அத்தோடு இந்த போர் முடிந்து 10 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவை இந்த நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் கொடூரமான சட்டம் என்றும் அதனை நீக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது. அதற்கு இலங்கை அரசாங்கமும் ஐநாவிலே ஜெனிவாவிலே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரை அந்த
சட்டம் நீக்கப்படாமல் அந்த புலியான கொடூரமான சட்டத்தின் கீழ் தான் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் பலருக்கு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யப்படவில்லை. பலருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளின் அடிப்படையில் வழக்குகள் நடைபெற்றால் ஆதாரங்களே இல்லாத சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவை நீதிமன்ற விசாரணைகளுக்கு முன்னால் அவை உடைந்து போகக்கூடிய ஒரு தள்ளுபட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினாலே அரசாங்கம் சட்டமாதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே வழக்குகளை நடத்தாமல் எடுத்தடிக்கின்ற பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவங்களை பொறுத்து கொண்டிருக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும், இந்த கொல்லப்பட்ட இந்த மருத்துவ வசதியின்றி சாகடிக்கப்பட்ட சகாதேவனுடைய மரணத்துக்கும் ஏற்கனவே சிறைச்சாலைகளில் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட கைதிகளுடைய மரணத்துக்கும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது ஒரு சர்வதேச விசாரணைக்குள்ளாகத்தான் அடையப்பட முடியும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த பாராளுமன்றங்களினூடாக ஒரு தொடர்ச்சியாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சர்வதேச மட்டத்திலும் நாங்கள் இந்த கைவிடுவதற்கு தயாராக இல்லை. இந்த கைதிகளுடைய விவகாரம் என்பது அது அவர்கள் ஏதோ செய்த குற்றத்திற்காக அவர்கள் சிறையில் அனுபவிக்கின்ற விவகாரம் அல்ல, அது ஒரு இனம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம். இது அவர்களுடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை, இது ஒரு இனத்தினுடைய விவகாரம் என்பதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். இந்த இடத்திலே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பாக இருக்கலாம், அல்லது டக்ளஸ் சிவானந்தாவாக இருக்கலாம், அல்லது விஜயகலாவாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே தங்களுக்குரிய சுகபோகங்களை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு முண்டு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் இப்போது இருக்கின்ற கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்திற்கு முண்டு கொடுக்கிறது, விஜயகலா இந்த அரசாங்கத்திற்கு முண்டு கொடுக்கிறார், டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் தன்னுடைய அரசாங்கத்திற்கு கடந்த காலத்திலே முண்டு கொடுத்தார். இப்படி இவர்கள் மாறி மாறி இந்த அரசாங்கங்களை முண்டு கொடுத்து பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் கிடைக்காமல் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் ஒரு பிழையான செயல்பாடுகளை செய்து கொண்டு தப்பித்து கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் தொடர்ந்து இந்த தலைமைகளால் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் இவர்களை இனங்கண்டு தக்க பாடத்தை எதிர்காலத்திலே புகட்ட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் வலியுறுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, குற்றமற்ற நிலையில் இன்றும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் தமிழ் இளைஞர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றது எங்களின் நியாயமான கோரிக்கை. உண்மையில் சுகாதேவன் மரணத்திற்கு பின்னரும் இனியும் எங்கள் இளைஞர்களை தடுத்து வைத்திருப்பது இந்த ஸ்ரீலங்கா அரசின் மிகப்பெரிய குற்றமாகும். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அடிப்படையில் அவர்களின் விடுபட்ட இந்த பாதுகாப்பு நிலைமை கூட எங்களுக்கு சரிவர காண முடியாமையினால் உண்மையாக எங்கள் சிறை கைதிகளாக இருக்கும் தமிழ் இளைஞர்கள் அனைவரும் வெகுவினவில் விடுதலை செய்ய வேண்டும் இந்த இலங்கை அரசு. அது மட்டுமல்ல, தமிழ் கூட்டமைப்பில் இருக்கும் அத்தனை அங்கத்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ் மக்கள் கேளாத கேள்வி கேட்டால் பிறகு மீண்டும் அந்த பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு தயாராகவே அவர்கள் இருக்கிறார்கள். கம்பரெலியா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து யாழ் மாவட்டமோ இலங்கை தமிழர்கள் பகுதி முழுக்களும் தங்கள் ஓட்டுகளை பெறுவதற்காக நீதிகளை போட்டு யூஎன்பி அரசுடனும் ஏனைய அரசுகளிடம் கூட்டிச் சேர்ந்து தங்கள் படங்களை யூஎன்பி அரசுடன் பக்கத்தில் போட்டு மிக கேவலமான அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த தமிழ் கூட்டமைப்பு சரி, யூஎன்பி இருக்கும் விஜயகலா சரி, உண்மையில் நாங்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்களுக்காக போராடுபவர்களாக அவர்களுக்கு நீதி வேண்டுமென நினைப்பவர்களாக இருந்தால் தங்கள் பதவிகளை துறந்து அத்தனை இளைஞர்களை விடுதலை செய்து நமது தமிழ் இளைஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நிலைமையை உருவாக்கி தமிழ் தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை வேண்டித்தர வேண்டும். இல்லையே அனைவரும் பதவியை துறந்து எங்கள் தமிழ் மக்களுக்கு ஏனையோரும் விடுதலை வேண்டித்தரக்கூடிய கட்சிகளை பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த வேளையில் சகாதேவனின் மரணத்திற்கு நீதி கேட்பதோடு அந்த உறவுகள் அத்தனையும் அவரின் விடுதலைக்காக வேண்டிக் கொண்டிருக்கும் அத்தருணத்தில் பல வருடங்களுக்கு மேலாக குற்றமற்ற நிலையில் இன்றும் குற்றம் நிரூபிக்கப்படாத வகையில் இந்த சகாதேவன் மரணித்திருக்கிறார். அவரின் மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் விடுதலை செய்யப்படாதிருக்கும் அத்தனை இளைஞர்களும் விடுதலை வேண்டி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்திய மருத்துவ பராமரிப்பு இல்லாமல் மரணமடைந்திருக்கின்றார். உண்மையில் அவர் மரணமடையவில்லை, அரசாங்கத்தினுடைய அசம்பந்தத்தினாலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி பல நூற்றுக்கணக்கான சகாதேவர்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை இலங்கை அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அப்படி அல்லாது விட்டாலும் குறைந்தபட்சம் அவர்களை பிணையிலாவது விடுவிக்க வேண்டும். இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய விடயம் கிடையாது. ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்கலாம் என்றால்
இதுவரை பல நூற்றுக்கணக்கான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லாவை கைது செய்யாமல் இருக்க முடியும் என்றால், கருணா வெளியிலே உலாவ முடியும் என்றால், ஏன் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது? ஆகவே அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது பெரியோர் விடயம் கிடையாது. உடனடியாக அரசாங்கம் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும், அல்லது இப்படியான ஜனநாயக போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடிக்கொண்டிருப்பதை உணர்வுள்ள தமிழ் மக்களால் வெளியே பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது.